ஒன்பதாம் தேதி பாருங்க ரோகிணி தியேட்டர் திருவிழா மாதிரி உண்மையிலே தல அச்சுக்கவே முடியாது எவ்வளவு தடை போட்டாலும் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுது மோடியே விருது குத்துட்டாரு இது மேலே தல வேணும் ஈஸ்வரன் படத்துக்கு கன்ஃபார்ம் ஆஸ்கார் நேஷனல் லெவல்ல இருக்க எடுத்து வைங்க ஃபர்ஸ்ட் சிம்பு வீட்டுல போய் அப்படியே பார்சல் பண்ணி வைங்க போயிட்டு எல்லாரும் பத்துக்குறோம் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாரும் ஐயோ மன்னிச்சிங்க ஐயான்னு பத்துக்குறோம் நாங்க मनीष पड़े पाते ओके उड़ी சும்மா யாரே ஒரே டைம்ல தட்டி விட்டு அழிக்கணும்ல இப்ப எதிர்பார்க்காதீங்க நீ நாதா தட்டி விட்டாலே எங்க தலைய மேல வந்துနေ இருப்பாரு நான் அமுக்க நினைச்சா எங்க தலைய அமுக மாட்டார் மேல ஒரு தட்டி எல்லாம் வச்சிட்டு மேல வருவாரு நீ கேஸ் போட்டுக்கோ கர்னர் போட வர கூடாதுன்னா எல்லாம் பண்ணிக்கோ எங்க தலைய சோலவா நிந்தி எல்லாம் செஞ்சு விட்டு போயிடுவாத்துல அவங்க காப்பிரைட்ஸ் போட்டு தான் பாட்டே விடுறாங்க அதை விட்டு என் பாட்டு திருடின பாட்டு இந்த பாட்டு திருடின பாட்டு திருடினது எது போட்டா மியூசிக் தான் திருட சொன்னா நான் நாயம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் தான் மாட்டோங்க இந்த அட்லி ஏற்றுக்கோங்க எல்லா படம் திருட்டு போதெல்லாம் அடிக்கிற அவங்கள கேஸ் போடுறாங்களா ஒரு பாட்டு அதாவது காப்பிரைட்ஸ் வாங்கின பாட்டு மேலே கேஸ் போட நான் தலை இது நீங்க தான் தலை பாக்கணும் இது ஒரு வருஷமா கொரோனால இருக்கு அப்புறம் 9ஆம் தேதி பாருங்க ரோகிணி தியேட்டர் திருவிழா மாதிரி உண்மையிலே தலை அச்சுக்கவே முடியாது சரி எவ்வளவு தடை போட்டாலும் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுது மோடியே விருது குத்துட்டாரு தலை இது மேலே தலை வேணும் டென்ஷன் ஆகாத ஒரு வருஷம் கொரோனால இருந்தோம் தலைவன் படத்தை ரொம்ப நாங்க மிஸ் பண்ணோம் சரி ஜெகமே தந்திர விட்டுருவாங்கன்னு பார்த்தா அவனோட நான் கொஞ்சம் ஆன்லைன்ல விடுறோம் அதை ஒரு டென்ஷன் பண்ணிட்டாங்களே சரி அதான் 9ஆம் தேதி ஒரு திருவிழா இருக்கு தலை தல அப்படியே டூல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா நிக்கிறா போல ஒரு திருவிழா பயங்கரமா அது வரி புச்சவெல்லாம் ஓடில தல இந்த ஊரை விட்ட ஓடிடலாம் வேற லெவல்ல இருக்கும் தனுசுனாலே வேற லெவல் அந்த ஜாதி வரி பசங்களாங்கிறானுல அவங்களா அப்படியே அப்படியே அச்சுத்தத்துல இந்த படம் வந்த பேருக்கு பாருங்க ஜாதி வரி பாருங்க யாருமே இருக்கக்கூடாது எந்த தேவையும் இருக்கக்கூடாது அவர் எல்லாரும் கொடுப்பவன் கர்ணன் சொல்ல ஆனா கொடுப்பவன் கர்ணன் உரிமை கேட்பவன் கர்ணன் இந்த கர்ணர் வரவர் வாழ் எடுத்து செய்ய போறாரு இப்போ அசுரல்ல சிவசாமியா செஞ்சவன் இப்போ கர்ணரா செய்வார் எங்க தலைவர் வெறித்தனமா ஓடிட்டு இந்த படத்துக்கு அமெரிக்கா படம் இது அந்த பேரை வாழ்லாம் பயங்கரமாக தூக்கி இருக்காரு கத்தியில ஐயோ வேற லெவலில் ப்ரோ டீசரே வேற லெவலில் இருக்கு இன்னும் படத்துக்கு தான் போயிட்டீங்க 9ஆம் தேதி வரோம் செலிப்ரேஷன் கொடுக்குறோம் தலைவருக்கு மாஸ் பண்ணுறோம் ப்ரோ எங்கள் தலைவர் ஹாலிவுட் பார்த்தா பிஸியாக இருக்க வர மாட்டார் அதுக்கு நீங்கள் சொல்லலாம் கூடாது உங்கள் தலைவர் என் படத்தை வரலன்ட்டு ஹாலிவுட் பார்த்தா பிஸியாக இருப்பா எங்கள் தலைவர் பார்த்துக்குப்பா நேற்று தான் நேஷனல் அவர் வாங்க ஒரு வாரம் என்னவா தெரில பார்த்துங்க அவ்வளோ பிஸி எங்கள் தலைவர் அவர் லைனாக பார்த்தீங்களா லைனா 50 படம் நான் 50 படம் சைன் பண்ணுறாரு இப்போ 1900 வடச்சன் புதுப்பேட்டை மாஃபியா டைரக்டர் அது இது நிறையா படம் லைனாக இருக்குது செல்வராங்க படம் நானே வரேன் வந்து தலைவர் நானே வரேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓரம் கட்டார் அதுவே போதும் தலைவர் அருமையாக இருக்கு அசுரன் மாதிரி எதுவும் கலக்கலாக வரும் நினைக்கிறேன் சூப்பராக வரும் டீச்சர் சூப்பராக நான் வேறு லெவல் நான் தலைவர் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாரும் போய் பாருங்கள் யாரும் மறந்துடாதீங்க இந்த படம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான நேற்று தான் நேஷனல் அவார்டு வாங்கினார் தலைவர் இந்த படத்துக்கு ஆஸ்கர்னா வாங்குவார் வெயிட்டி நான் ரொம்ப வெயிட் டீச்சர் இது வரைக்கும் பார்த்ததுலேயே தான் புதுசாக இருக்குது ஏன்னா டீசர்னா ஹீரோ அது இதுன்னு காட்டாமல் கடைசி ஒரு 20 செகண்டில் ரொம்ப கூஸ் பம்ப் சார் ஏற்றி விட்டாங்க படம் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும்னு கத்தியோடு நிற்கிறாரு அந்த சீன்லாம் கண்டிப்பாக இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் தான் சரி பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு பெருசாக என்னென்னா லாஸ்ட்டு 10 செகண்டு
வேறு மாதிரி இருந்தது. படத்துக்காக வெயிட்டிங்கு. ரோகிணி வரும், கலக்கணும். இதே மாதிரி 50 FS வரும், கலக்கணும், தூக்கணும். இதே மாதிரி செலிப்ரேஷன் நடக்கும், இதை விட 10 மடங்கு அதிகமாகவே நடக்கும். வெயிட்டிங் அஸ் யூஷுவல். தனுஷ் நடித்தாலே வந்து பார்ப்போம் சும்மாவே. இப்போது மாரி செல்வராஜ் சும்மாவே ஆல்ரெடி பரிவரும் பெருமாள் வேறு லெவல் பண்ணியிருப்பார். இப்போது வந்து பார்க்குறது தான், பார்த்துட்டு அடுத்த நேஷனல் அவர் எடுத்துருக்கு வைங்க அப்படி தான் சொல்ல முடியும். இப்போது டீச்சருக்கே சொல்லிடலாம் அடுத்த நேஷனல் அவர் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போல் எடுத்துருக்காரு. இவர் வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டார சொல்லுங்கள் பாட்டு எல்லாமே எல்லாமே செம்ம யூனிக்காக இருக்குது. நம்ம நினச்சதோட செம்ம எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இப்போ தான் சூப்பராக இருக்குது. மாரி செல்வர் சார் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காரு. சீரியஸாக சொன்னோன்னா ஒரு கிளாஸ் படமாக இருக்குது. சும்மா ஒரு இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமா படத்தோட ஒரு செம்ம கிளாஸாக இருக்குது. நார்மல் மசாலா படத்தோட ஸோ தலைமை வேறு லெவல் நடிச்சிருப்பாரு. அடுத்து அசுரனுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து வந்து ஜெயமேதந்திரம் மேலே ஓடிடி ரிலீஸ் ஆக போகுது. கரண் வந்து அதுக்கு மேலே வந்து வெயிட்டிங்கில் எல்லா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ கரண் தான் லீடிங்கில் இருக்குது. டீசர் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது ஒரு படத்துக்கு வந்திருந்தேன், வரும்போது பார்த்துருந்தேன். டீசர் ரொம்ப நல்லா இருக்குது. மாரி செல்வராஜ் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த படம். கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை.